வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நீங்களே வந்து ஓனாக வந்து ட்ரேடிங்கும் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி பிரேக் அவுட் ரேஞ்சஸ் வச்சு உங்களுக்கே வந்து மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அடுத்த ட்ரெண்ட் எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் மார்னிங் மார்க்கெட் வச்சு அப்சர்வ் பண்ணி நம்ம அதனுடைய பிரேக் அவுட் லெவல் சொல்கிறனால உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈவினிங்கில் ட்ரேட் பண்ணுறதுக்கு அல்லது போர்ஷன் எடுத்திருந்தீங்கன்னாலும் அதை வந்து ஹோல்டு பண்ணலாமா அப்படின்றதுக்குரிய ஒரு ஐடியாவும் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயிலில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 4420 இந்த ரேஞ்ச் கிட்ட தான் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படியே சைட்வேஸில் இருந்தது. அதுக்கடுத்து ஒரு 12 PM 11 அந்த டென்த்தில் பார்த்திங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. பட் ஆனால் 4410 கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் இருந்ததுனால மறுபடியும் மார்க்கெட் மேலே வர ட்ரை பண்ணிச்சு. பட் ஆனால் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக டவுன் ட்ரெண்ட் இருந்ததுனால நல்ல ஒரு டவுனில் வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு தான், செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னமும் வந்து 4375 ரேஞ்செலாம் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா க்ரூட் ஆயில் இன்னும் கீழே தான் வந்து போகும், செல்லிங் சைடில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லாட்டி ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான். ஸோ இந்த ரேஞ்ச் கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து இந்த ரேஞ்சு வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போனா மட்டும்தான் வந்து க்ரூட் ஆயிலினுடைய ட்ரெண்ட் வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம், பையிங் ட்ரெண்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 4400 மேலே இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்தாலே வந்து கொஞ்சம் க்ரூட் ஆயில் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? காப்பர், காப்பர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் வந்து எடுக்கலை. பட் ஆனால் மார்க்கெட் ஒரு ஜிக்ஜாக்லேயே வந்து போய்கிட்ருக்கு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்னு. ஸ்ட்ராங்காக ஒரு லெவல் பிரேக் அவுட் ஆகி ஸ்ட்ராங்காக இதான் ட்ரெண்டு பையிங் ட்ரெண்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கல, மார்க்கெட்டே வந்து ஒரு ஜிக்ஜாக்ல தான் வந்து கண்டினியூவாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு பிரேக் அவுட் ரேஞ்சின் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 435 ரேஞ்சு கிட்டே தான். ஸோ ஏன்னா ஓரோட்டம் மார்க்கெட்டான ஒரு ஆறுது இந்த ரேஞ்சு கிட்டே தான். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா தான் வந்து காப்பர் வந்து பையிங் ட்ரெண்ட் போகும், இல்லாட்டி அப்படின்னா காப்பர் பையிங் ட்ரெண்ட் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு கீழே ஒரு டர்ன் ஓவராக இருக்குன்னா அது இந்த ரேஞ்சு தான், 432.50. ஸோ இந்த 432.50 இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு டவுன் சைடுக்கு ஒரு டர்ன் ஓவராக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்கிட்ட பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம காப்பர் வந்து டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் செல்லிங் பண்ணிட்டு. ஓகேங்களா? அடுத்து இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனான ரேஞ்ச் வந்து 196 கிட்ட தான் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனது அப்போயே வந்து ஒரு டவுன் போச்சு. பட் ஆனால் அது கொஞ்சம் நேரம் அப்படியே மார்க்கெட் மெயின்டைன் பண்ணிச்சு. பட் ஆனால் அகெயின் வந்து டவுன் ட்ரெண்டில் போனதுனால மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் 193.50 இந்த ரேஞ்சு கிட்ட தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிங்குக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகெயின் ஒரு சைட்வேஸ் மாதிரி அப்படியே மார்க்கெட் வந்து மெதுவாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அகெயின் இதுக்கு ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சு தான் 195 கிட்ட, 194.80-195. ஏன்னா இந்த ரேஞ்சே ஒரு இதுவாக தான் இருக்குது, கேண்டில்ஸ்டிக்கோட ஃபார்மேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரேஞ்சு கிட்டக்க ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா ஜிங்க் வந்து அதுக்கப்புறம் மேலே போகக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி டவுன் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேர்ன் ஓவர் ஆகுறது இதுதான், 193.50 கிட்ட தான் டேர்ன் ஓவர் ஆகுது. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஜிங்க் வந்து அடுத்து வந்து கீழே வந்து போகக்கூடிய சான்சஸ் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ அப்போதைக்கு நீங்கள் செல்லிங் பண்ணி கீழே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லித்தரோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வரும். நன்றி.